இருமல் குறையிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஜீரகத்தை வெறும் வாணலியில் போட்டு வறுத்துட்டு அதை எடுத்து கல்கண்டு இருக்குல்ல, கல்கண்டை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருமல் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போயிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு உங்கள் கார்ட்டூன் டாக்டர் வருவேன். பாய்.